நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன ட்ரிப்பு கிளம்பிட்டேன். எங்கே என்னங்கிறத நான் போகிற வழியில் சொல்கிறேன். நான் எப்படா போவேன் அப்படின்னு ஒருத்தன் பார்த்துட்ருக்கான். கேமரா காட்டிட்டுனா அப்படுத்துட்டான். ஏடா கேமராவுக்கு உனக்கு அப்படி என்னடா பிரச்சனை? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? டைம் பார்த்தீங்கன்னா 6:50. டேய் ஓகே பாய் பாய், நீ வர வேண்டாம், நான் போயிட்டு வரேன். ஓகே கிளம்பும், போயிட்டே இருப்போம். 1 hour நான் இன்னும் அந்த இடத்துல இருக்கணும். இன்னும் அந்த டைமில் அந்த இடத்துல இருக்கணும். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இப்போவே ஒன்றும் சும்மா வளவளன்னு பேச வேண்டாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி 30 kilometers வந்தாச்சு. காலையிலேயே டென்ஷனுங்க, நைட்டு வேறு சரியாக தூங்கலை. ராம்ப போய் வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு நைட்டு 1 hour ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. இந்த ட்ரிப்புக்கு நான் கரெக்டாக ப்ரிப்பேராகவே இல்லை, அதுதான் உண்மை. பக்கம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றும் பெருசாக நான் ஒன்றும் ரெடி ஆகலை. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒவ்வொரு பிரச்சனையாக வர ஆரம்பிச்சிருது. ஷூவை பார்த்தா ஷூவை காணும். இந்த ராம்போ பயலுக்கு பயந்து எங்கேயும் எடுத்து வச்சுக்கிட்டாங்களாட்டிருக்குது. தூங்குறவங்களை எழுப்பி கேட்கவும் முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டு வந்துட்டேன். சரி ஓகே, அடிச்சு பிடிச்சி எல்லாம் ரெடியாகி கிளம்புனா மறுபடியும் கோபுரம் ஆன் ஆக மாட்டேங்குது. நைட் தான் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். என்ன பிரச்சனைனே தெரிலன்ட்டு கொஞ்சம் மண்டையை பிச்சுக்கிட்டேன். இப்போ தான் யோசனை பண்ணுறேன், அந்த நம்ம அடாப்டர் இருக்கு இல்லைங்களா, மைக் அடாப்டர், அதை நம்ம போட்டே வைக்கக்கூடாது. நம்ம தேவைப்படுறப்ப மட்டும் போட்டு அதை கழட்டி வச்சிருவோம். இல்லைனா வந்து அது ஒர்க்கிங்லேயே இருக்கும் போல தான் இருக்குது. அது பேட்டரி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. மறுபடி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி வச்சுருந்தனால டக்குன்னு எடுத்து போட்டுக்கிட்டேன். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 minutes ஆயிடுச்சு. இவ்வளோ டென்ஷனில் க்ளவுஸ் எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டேன். ஃபோன் பேருக்கா? ரைட் ஓகே சூப்பர். ஆ இப்போ தான் பசங்க ஃபோன் பண்ணாங்க, எல்லாம் வந்து அங்கேயே நிற்கிறாங்களா? நான் தான் ரொம்ப 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 லேட். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரோ கூப்பிட்டுருந்தா நானும் வந்துருப்பேன்லாம் சொல்லுவீங்க. எல்லோரும் ரோடு போடுற ரோடு சாரி பைப் போடுற பைப்பரும் பூரா தோண்டி வச்சுருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் நான் எந்த ரைடுமே பிளான் பண்ணுறது இல்லைங்க. நான் பிளான் பண்ணேன்னா அது சோலோ ரைடாக தான் இருக்கும். நிறைய பேர் எங்கூட வர்றேன் வர்றேன்னு சொல்கிறாங்க. எப்படி பதில் சொல்கிறது என்னென்னு தெரியல. இப்போ விஜய் சரி அவங்களோட போகிறப்ப வந்து நான் யாரையுமே இன்வைட் பண்ண முடியாது, ஓகேங்களா? இப்போ இந்த ரைடும் வந்து நான் பிளான் பண்ணல. போகிறது கடம்பூருங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். எனக்கு வீட்டிலேருந்து ஒரு 80 kilometers வருது. சரி ஓகே, நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொளப்பலூர் தாண்டியிருக்கேன். இனி இதுக்கப்புறம் வந்து கொடிவேரி போய் கொடிவேரியிலேருந்து மறுபடியும் போகணும். அங்கே தெரியுது பாருங்க, அந்த மலையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா முக்காவாசி மலையில் மிஸ்ட் அப்படியே படுத்துருக்கு. இதுதான் கொடிவேரி நீர்த்தேக்கம். அந்த பாலத்தில் தான் போயிட்டுருக்குறோம். வெட்டி பார்த்தா தண்ணி சுத்தமாக இல்லை, என்னென்னு தெரில. கட்டிட்டாங்க கூட 4 road பிரிவு. எங்கே இருக்காங்கன்னு தெரியல பசங்க. டூமினார் பைக். ஓ பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன். சாரி சாரி சாரி, லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. ஆ இப்போ தான் வந்தீங்களா? இல்லை இல்லை, நீங்களாம் 1 hour ஆயிருக்கும். கால் நமக்கு யாரையுமே காக்க வைக்கிறக்கே பிடிக்காது, ரொம்ப சங்கடமாக போயிடும். ஏதோ அவங்ககிட்ட நம்ம காசு வாங்கிட்டு கொடுக்காத மாதிரி. நானும் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ப்பாக போவேன், யாராச்சும் வரலைனாலும் கோவப்படுவேன். அதனால தான் அவ்வளோ சாரி கேட்டுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அப்படியே மலையோட பிரம்மாண்டம் தெரியுது. மலைக்கு பக்கமாக வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட்டை தாண்டி நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன். உங்களை வீட்டில் அலோட் பண்ணுறது இல்லையா, பார்த்துக்குவோம் நாம. எல்லாம் விசாரித்து தான் மேலே விடுறாங்க. ஏதோ சொன்னோம்னா விட்டுடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடம்பூர் 14 kilometers. வா, மலைப்பாதை ஆரம்பம், கவனமாக செல்லவும். மலைக்கே உண்டான வாசம் வந்துக்கிட்டு இருக்குது. ஐயோ கண்ணு முன்னுக்கடி எவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ நேரம் வந்த பாதை விட. இது வந்து ஒரு பெரிய ஹில்ஸ் எல்லாம் இல்லைங்க, சும்மா நார்மலாக தான் ரோடு போகுது. கொஞ்சம் நேரம் ரோடு தான். ஆனால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கூலிங்கும் அதுவும் அப்படியே பூரா பச்சை பசே இல்லை. நல்ல இந்த மான்சூன் டைமுங்கிறதுனால சூப்பராக க்ரீனர்ஸாக இருக்குது. அப்படியே நல்ல கூலிங்காக இருக்குது. லைட்டாக அந்த மலைச்சாரல் மாதிரி ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது, பட் கேமராவில் தெரியாது. அது நல்லா அனுபவிக்கிறோம்.
க்ளவுஸ் போட்டு வராமல் இருக்கிறது ஒரு நல்லதுக்கு தான் தோணுது. ராடாக தெரியல, ஏன்னா ரோடு அமைப்பு அப்படி இருக்குது. எல்லாமே அந்த மழை பெஞ்சதில் நிறைய செடி முளைச்சி மரங்கள்லாம் அடர்த்தியாகி அதிகமாக வெளியே தெரிய மாட்டேங்குது. இருந்தது பார்த்தீங்கன்னா நான் அறிமுகப்படுத்திடுறேன், இவர் தான் மோகன். நம்ம வருண் இருக்கிறார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்டு. ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்காங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்காங்க, பேர் வந்து வீக்கெண்ட் வாண்டர்ஸ். இல்ல உங்க குரூப்ல மத்தவங்க யாராச்சும் வந்து ஜாயின் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். ஜாயின் பண்ணிக்கலாம், வீக்கெண்ட் வாண்டரர்ஸ்ங்கற இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வீக்லி வந்து ஒன் டே ரைடு ஒண்ணுனா, மந்த்லி ஒரு லாங் ரைடு. இவர் தான் எங்களுக்கு வழிகாட்ட போறாரு. நீங்க இந்த ஊர் தானா? நான் காடுங்க. உங்க பேரு? சக்திவேல். இவரை நம்பித்தான் வந்துட்டு இருக்கிறோம், எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிருங்க. இந்த பையன் கூட ஒரு 6 மாசமா பேசிட்டு இருக்கிறேன், இன்னும் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு மேல தான் போய்க்கிறேன். பேர் வந்து அஸ்வந்த். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா பேசிட்டு இருக்கேன் நான். ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னல, விருதாவது. இன்னொரு பெரிய காரணம் ஒண்ணு இருக்குது, நான் இப்ப கஷ்டப்படுறது காரணமே இந்த பையன்தான். ஏன்னா ரேம்போ வாங்குறதுக்கு இந்த பையன்தான் ஒரு மெயின் காரணம். என்னைய சும்மா இருந்தவன சொரிஞ்சு விட்டாலே அது என்ன, நான் போறப்ப சொல்றேன். இங்க பாருங்க, அப்படியே இன்னும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா செம்மையா இருந்திருக்கும், ஃபுல்லா மிஸ்டு. ஆனா எல்லாம் பாதி போயிடுச்சு. இதுதான் பெரும்பள்ள அணைக்கட்டுங்கிறாங்க, சரியா தெரியல. வேற ஏதோ ஒரு வியூவ்ல இருந்தா நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல இங்க தண்ணி நிறைய போயிருக்கும், இப்ப தண்ணி நின்றுச்சு. மங்கி, என்னடா இத்தனை மங்கி இருக்கு. ஓகே, நம்மளை கண்டு பயந்து ஓடுது. அந்த அஸ்வந்தன் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண இல்லைங்களா, அவன் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் தான். அந்த லாக்டவுன் டைமில் நம்மக்கிட்ட பேசி நல்லா பழக்கம் ஆகிட்டான். பையன் வந்து கொஞ்சம் டாக் லவர், நிறைய நாய் வளர்த்திருந்தேன்னா. அப்போ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப, அண்ணா நாய் தானே வேணும், நான் எடுத்துறேண்ணா, நான் ஃப்ரீயாகவே எடுத்துறேண்ணா அப்படின்னா, நம்ம தான் ஃப்ரீன்னு சொன்னாவே பெனாயில் கூட குடிக்கிற ஆட்டில் வச்சு. அப்புறம் சரி ஓகேண்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நிறைய நாயை பற்றி சொல்லி நல்லா டெம்ட் ஏற்றி விட்டான். எனக்கு நாய் வளர்த்தியே ஆகும்னு ஆசை வந்துருச்சு. அப்புறம் அவனு மறுபடி கண்ணியை கேட்டான், ஆனால் இங்கே இல்லைன்னா குட்டி, அங்கே இல்லைன்னா அப்படி இப்படின்ட்டு அது மாதிரியே சொல்லி சொல்லி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னால் வெயிட் பண்ணவே முடியல. அப்போ அந்த டைமில் தான் நம்மளுக்கு ராம்போ பாய் கிடச்சா, போய் ராம்போவை தூக்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நார்மலாக இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படியே போகிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடத்த காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்காக அந்த பையனை கூட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த பையனை நம்பித்தான் நானே வர்றேன். வா, இங்கே தான் தண்ணி வந்தது இல்லையா? ஓ, இந்த இடத்துல தான் தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இருந்தது. எதுவுமே கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஃபுட்டேஜ் இருந்தால் நான் உங்களுக்கு போடுறோம் பாருங்க. இது பஸ்ட் தண்ணி வரையில் வந்துருக்குமா? 2 மணி நேரம். இதுக்கு மேலே தான் அந்த மல்லியம்மன் துர்க்கம்னு சொல்லிட்டு வந்துருக்குது. அங்கே வர்றப்போ தான் நீங்கள் இப்போ பார்த்த அந்த தண்ணியெல்லாம், இது ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது, யாரையுமே அலோட் பண்ணலை. டீ சாப்பிடலாமா? கடம்பூர் பெட்ரோல் பங்க், கடம்பூர் வந்தாச்சு. ஓகே ஓகே, இந்த மலைக்கு மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர் பெரிய ஊர் இது, கடம்பூர். டீ சாப்பிடுவோமா? கேஆர் பேக்கரி. ஓகே, சரி. மேலே போயிட்டு 1 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ டீ கடையில் நிறுத்தி நான் ஒரு முட்டை போண்டா, ஒரு மெதுவடை, ஒரு டீ குடிச்சிருக்கேன். போதும், அது ஒரு 2-3 மணி நேரம் தாங்கும். ரெண்டாவது, இங்கே அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லோக்கல் பையனே சொன்னான். ஆனால் முன்னாடி போகிற பையன் வாங்கினா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கா. அப்படி அதிர்ஷ்டம் இருந்தால் மேலே போவோம், அது கொஞ்சம் ஆஃப் ரோடு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நம்ம அங்கே தான் போக போகிறோம், இப்படி இதில் போய் அந்த மலைக்கு தான் போக போகிறோம். வாவ், சித்தேஸ்வர மலை போகிறப்போ ஒரு ஊருக்குள்ளே போனோம், அதே மாதிரி இருக்குது. இனித்தான் ஹில்ஸு ஆரம்பம். செமையாக இருக்குங்க கிளைமேட்டு, சும்மா அப்படி ஜில்லுன்னு இருக்குது. நல்ல வேலை க்ளவுஸ் எடுத்துகிட்டு வரல,
ஆனால் எப்போ க்ளவுஸ் நினைப்புன்னு தெரியல. ஆஃப்ரோட் செஷனில் நினைப்பேனா தெரியல. ஐயோ எங்கேயோ ரூட்டே இல்லை, அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன். இதுதான் ரூட்டா? பாருங்க மக்களே, ஓ ஓ செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டில் தான் விடமாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே தாண்டியாச்சு, இன்னும் பிரச்சனை இல்லை. டயர் வழுக்கிற டயரை வச்சு சிரமப்படணும், ஏன்னா டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறவங்க வண்டி. எனக்கு டயர் தான் ஃபால்ட்டு, முதல்ல டயரை மாற்றி ஆகும். ரோட்டை தான் கவர் பண்ணியிருக்கோன்னு. ஓ ஓ ஓ ஓ நிறுத்தினோம்னா முடிஞ்சு போச்சு, ரோடு அப்படி இருக்குது. அட கன்ஃபியூஸ் ஆகுதே, எந்த வழியாக போகிறதுன்னு. பரவாயில்ல, செம்ம ஆஃப்ரோடு, எனக்கு மட்டும் அமையுது இப்படி. அந்த கொஞ்ச தூரமே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது, ஆனால் மழை பெஞ்சிச்சுன்னா இங்கே செம்ம நாஸ்தி. ஐயோ இந்த டைம் கிட்னி கார்டு எடுத்துகிட்டு வரல, வர்றப்ப எப்படி வர போகிறேன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஷூ போட்டு வராமல் வந்தது மிகப்பெரிய தவறு. கதற வெற்றி வெற்றியா? இப்ப எவ்வளவு தூரம் வந்திருப்போம்? ஒரு 3 கிலோமீட்டர் கால்வாசி தான் வந்திருப்போமா? செம செம எப்படி இருந்தது? மூச்சு வாங்குறீங்க? ஊருக்கு போகும்போது ஒரு 2 கிலோமீட்டருக்கு மட்டும் இறக்கம, அந்த சைடு போய் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, அது வரைக்கும் இது மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. கொஞ்சம் சிரமமா இருக்குது, பரவாயில்ல. அட பாவிலா, ஓ ஓ செம செம செம. அங்கே ஒரு வண்டியில் 2 பேர் போயிட்டுருக்காங்க டோமினாரில், அதில் கூட வந்த அந்த பையனுக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டுருக்கு. ரோட்டை பாருங்கள் மக்களே, அது பஜாஜி CD100 டிஸ்கவரு, அவன் கால் வளர்த்தியா இருக்கனால பிரச்சனை இல்லை. எங்களுக்குன்னே ரூட் அமைது பாருங்க, செமையா. அட எப்போ பார்த்து பார்த்து, சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மாதிரி ரோட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஏப்பா அடிச்சிருச்சா, கால் அடிச்சிருச்சா? ஐயோ பார்த்து பார்த்து விழுந்துடாத அஸ்வந், பார்த்து பார்த்து பார்த்து. அந்த பையனுக்கு கால் அடிபட்டதில்ல, அது ஏதோ ஷூ, அவருக்கு ஷூக்கு பட்டுச்சாமா. ஐயோ பாவம், இப்போ இவங்க போனால் தான் போக முடியலன்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் அந்த இடத்துல நிறுத்தினா பேக்கில் வந்துடும். என் வண்டி அப்படியே ரிவர்ஸ் வருது. என்னாச்சு, அடியில் முட்டிக்குச்சா? நல்ல டார்க் உள்ள பைக் பார்த்தியா, அப்படியே புடுங்குது.
ரொம்ப சிரமம் ரோட்டில் வர்றது. அவங்க வெயிட் பண்ணி வரட்டு, ஏன்னா நின்று நின்று போன ஒரு மாதிரி ஆகுது. ஏய் 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 ஏய், எங்கே போகிற எங்கே போகிற, நான் சொல்கிற ரூட்டில் போ. அப்படியே சேர் ஒரு பக்கம் இழுத்துட்டு போ, மண் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது. எனக்கு நிற்கிறதுக்கு மனசில் எப்படியாவது அவங்க வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நின்று கூட்டிகிட்டு தான் போகணும். இந்த ஒரு மலையை கடந்துட்டு நான் நின்றுக்கிறேன். ஏன்னா ஆஃப்ரோடு வர்றப்ப அனுபவிச்சுக்கணும். விழுந்து விழுந்து பைக் போட்டு அமுத்திடுச்சுன்னா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது ஒரு ட்ராபேக் இருக்குது. இப்போ தான் பையன் சொல்கிற அப்படி, நம்ம வந்தது கால்வாசி தான் வந்திருக்கோன்னா இன்னும் போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிற. யா, இந்த கேமரா பாக்ஸை பார்த்துட்டு கேமரா பாக்ஸ் போய் முட்டிக்குச்சு. ஆ, ஒன்றாகலை. ஷூ போட்டிருந்தா அந்த லைட் அடிபட்டிருக்காது, கொஞ்சம் லேசாக அடிச்சிருச்சு. இப்படி முன்னாடி எதையுமே வைக்காதீங்க ட்ரிப்பு வர்றப்போ, அதுதான் பெரிய பிரச்சனை. நல்ல வேலை வண்டி சாய்ச்சிட்டு கீழே. ஆ, நல்லா எலும்புலேயே அடிச்சிருச்சாட்ருக்குது, வலி பின்னி எடுக்குது. அது என்ன காயமாக இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்குவோம். இப்போ நம்ம பைக் ஓட்டுறதும் முக்கியம். இருந்தாலும் வலிக்குது. ஓ, எங்கடா நேராக போகிறேன். செகண்ட் கியரில் போட்டேன், அதுதான் பிரச்சனை. ஆனால் டோமினார் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வர்றாங்க, அதனால ரொம்ப சிரமம். இப்போ எனக்கு டபுள்ஸ் ஓட்டுறக்கே பிடிக்காதுன்னு இல்லை, ஓட்ட தெரியாது. எனக்கு பைக்கில் சிங்கிள்னா ஓகே, டபுள்ஸ்னால் எனக்கு ஐ எம் அவுட். பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கிறப்போ அவங்களும் அதுக்கு வண்டிக்கு தகுந்த பேலன்ஸ் பண்ணுவாங்க. அது தண்ணிக்குள்ளே ஒருத்தர் நீச்சல் தெரியாதன காப்பாற்றுற மாதிரி ஆயிரும். பாலமலை ரோட்டை கம்பேர் பண்ணுறப்போ இது வேறு மாதிரியான ஒரு இடம். அது பூரா அந்த கல் ஜல்லிக்கல்லாக இருந்தது, இது பூரா பாறையில் ரோடை வெட்டி. ஓ, ஆனால் எனக்கு தெரிஞ்சு வர்றப்போ சிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை பெய்யறக்குண்டான சூழ்நிலை தான் இருக்குது. மிஸ்டெல்லாம் நம்மளுக்கு மிஸ்ட்டுக்கு மேலே நாம் வந்துட்டோம். இந்த கேமரா கண்களுக்கு தெரியுதா இல்லையா, அதெல்லாம் மிஸ்ட்டு போயிட்டுருக்குது. வா, நான் சொன்னேன் இல்லைங்களா மிஸ்ட்டுக்கு மேலே போக போகிறேன்னு. ஐயோ, இங்கெல்லாம் மழை பெஞ்சு அப்படியே சர சர சரன்னு டயர் ஒரு பக்கமும் இழுக்குது. டயர் நல்ல கண்டிஷனில் கொண்டு வாங்க. இந்த ஊரை சேர்ந்தவங்களா, இதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு. அண்ணா போங்கண்ணா போங்கண்ணா, நீங்கள் போங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த 300 வருஷத்துக்கு பழமையான ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா தான் தெரியும் நாகரிக தொடர்பு இருக்குது சுத்தமாக அப்படி நல்லா சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்க பழமை மாறாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கணுங்கிறக்காகவே போனேன். அவங்க வீடு அமைப்பெல்லாம் அப்படி இருக்குமாமா, சும்மா ஹைவேஸில் போயிட்டு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு தாபாவில் சாப்பிட்டு இருக்கிறதுல என்ன மேட்ரு. இந்த மாதிரி தான் இதான் இதுதான். இங்கே கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே ஒரு ஆஃப்ரோடு வந்துடும். உங்களுக்கு தெரியுதுங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்டு பூரா அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. வா, ஆனால் என்னன்னு தெரியல, குளிரும் இருக்குது கொஞ்சம் வேத்தும் கொட்டுது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால அந்த மாதிரி ஆகுதோ ஒன்றுன்னு தெரியல. கல்லுக்கு தான் சைடில் நீட்டிகிட்டு இருக்கிற கல்லுக்கு தான் எனக்கு பயமுறுத்துது. ஷூ போட்டிருந்தா கூட கொஞ்சம் பயம் இல்லை. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ரைடிங் ஷூ இருந்தால் ரொம்ப நல்லது. நான் விட்டுட்டுலாம் போகலீங்க, நின்று நின்று கூட்டிகிட்டு தான் போகிறோம். அவங்க பின்னாடி அப்புறம் அந்த டோமினார் டபுள்ஸுங்கிறதுனால லேட் ஆகுது. பையனது 1, ஐயோ அப்பா, பையனது டிஸ்கவர் 125ங்கிறதுனால அது கொஞ்சம் லேட் ஆகுது. சேரு சேரு, இந்த பசங்களாம் முடிவு பண்ணிக்கிறாங்க பார்த்தி அண்ணா வந்து ஆஃப்ரோடுனா தான் வருவார்னு. அப்படியெல்லாம் இல்லைடா, ஆஃப்ரோடுன்னா எனக்கு பய, எனக்கு நல்ல ரோட்டில் ஓட்டணுன்னு தான் ஆசை.
பயவலைக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கோர்த்து விட்டுறாங்க. அதுக்காக இப்படி இடம் கூட்டிட்டு வருவீங்க கீர்த்திவாசன்? வாங்க வாங்க வந்து இந்த ரோட்டில் ஓட்டி பாருங்க. இந்த இடம் தான் கொஞ்சம் பயப்படக்கூடிய இடம். இந்த இடத்துல மழை பெஞ்சதுன்னா வர்றப்ப நினச்சி பாருங்க. வண்டி பிரேக் போட்டா இதுக்கு ஒரு ரெண்டே இல்லையா? அப்போ தம்பி கால்வாசின்னு சொன்னான், இப்போ அரைவாசி வந்திருப்போம். இந்த கல்லுக்கு தாங்க பயமாக இருக்குது. அப்படியே ஒரு ரெட்டி வாங்கினேன். ஓ நோ 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 நோ, பின்னாடி போகாத. அது பாட்டுக்கு என் கண்ட்ரோல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கு. என்ன மினியாட்டா சவுண்ட் வருது? இல்லை லைட் எரிஞ்சிட்டே தாங்க இருக்கு. அந்த வண்டியில் லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கு, எரிஞ்சிட்டே தான் இருக்கு. அதில் ஒரு ஆள் இருந்தால் போயிடலாம்ண்ணா, ரெண்டு பேர் முடியவே முடியாது கண்டிப்பாக. பின்னாடி போயிடலாம், பின்னாடி பிடிக்கிறது இல்லையா? ஐயா என்ன சொல்கிறாரு, இன்னும் வெகு தூரம் போக வேண்டியது இருக்குதுங்கிறாரு. போவோம் பார்த்துருவோம், கொஞ்சம் இறக்கம் ஏற்றம் கூட பிரச்சனை இல்லை, இறக்கம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீ வர்றப்போ தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. லாஸ்ட்டாக பார்த்ததுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் உச்சிக்கு வந்துருக்க மாட்டிருக்குது. இந்த மலை உச்சியிலேருந்து இறங்கவும் மாட்டிருக்குது. இப்போ தான் ரோடு ஒரு மாதிரியே வந்து தென்படுது. நல்ல வேலை முட்டை போண்டா ஒன்று மெதுவடை ஒன்று சாப்பிட்டு வந்ததுனால பரவாயில்ல. ஏற்றதான் கீழே பார்த்தா சத்தியமங்கலம் அழகாக தெரியுது. வா இப்படி வந்திருக்கலாம்ல, நான் வந்து இதில் இரு 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 ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அப்படியே பின்னாடிதான். ஓகே நீ கவனிக்கவே இல்லையா? அப்பா இப்போத்தான் உண்மையான சவாலே இருக்குது. இறக்கம் ஓ ஓ ஓ ஓ, இந்த இறக்கம் அதை விட வேற லெவலுங்க. ஓ ஓ ஓ, இந்த மாதிரி சமயத்தில் தான் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 இன்ச் ஹைட்டாக இருந்திருந்தால் தேவலான்னு தோணுது. இந்த ரேம்பா வீடியோ பார்க்குற ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா, சோத்தத்தின் ஓட்டு வீட்டில் இருக்காமல் இது எதுந்துக்கு இந்த பைக்கை தூக்கிட்டு இப்படி சுற்றிட்டுருக்குறாங்க அப்படிம்பாங்க. எல்லாம் இப்போது நடையில் தான் போக போகிறாங்க, இந்த ஆட்டை ஓட்டிட்டு கடம்பூர் போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஓ இது நேர் ஆப்போசிட். இப்போது ஹைட்டுக்கு வந்துட்டு அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் மழை இல்லாமல் இருக்குது, அதனால் பரவாயில்ல. பின்னாடி பையனோட பிரேக் சவுண்டு சும்மா கீச்சு கீச்சுங்குது. ஏன்னா கேமரா கவர் பண்ணுற அளவுக்கு தான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மிஸ்ட்டு அப்படியே மழையாட்டம் அழகாக போயிட்டுருக்குது. அடே இதில் எப்படா போகிறது? பொதகுழியாக இருக்க போகுது, அது வேறு பயமாக இருக்குது. வேணாம் அப்படியே விட்டு பார்க்கலாம், கால் நாஸ்தி ஆகும். ஏ பதியுது 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 பதியுது. ஆ வந்து ஐயோ ஐயோ வந்துடுச்சு. சும்மாவே வலுவலுன்னு இருக்கிற டயரில் அந்த சேர் குழப்பி. மரமெல்லாம் ரொம்ப வருஷத்து பழைய மரங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்படியே கா ஒரு என்ன சொல்கிறது, காற்று வந்து அப்படி ஃப்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுற இடம் கூடிய இடம் இது. ஒன்று நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா வண்டி வாகனம் இங்கே அதிகமாக வர முடியாது, வண்டி வாகனமே வர முடியாதாட்டு இருக்குது அதிகமாக இங்கே வர்றது. ஓ மை காட், ஓ ஓ ஓ, டயரை தூக்கி அந்த பக்கம் வச்சிடாத. ஒரு அருமையான பிளேஸ்க்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் நான்.
இப்போ கீழே இருந்து பார்த்தீங்கன்னா மேலே எங்கள் மைண்ட் செட்டுக்குள்ளே ஒரு 15 கிலோமீட்டர் வந்திருப்போம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பையன் சொன்னபடி நான் ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருப்பேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஊரெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வா அந்த மலையில் செம்ம மிஸ்ட்டு. ஓ இங்கேயும் கட்சி கொடியெல்லாம் இருக்குது, ஆனால் ரோட்டை தான் காணோம். இல்லை கடம்பூர் எப்படி போவீங்க, நடந்து போயிடுவீங்களா? வா அதில் நிறைய கட்டி இதில் இறங்க போ ரெண்டாவது மேல விட்டேன். ஓ இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, இப்போ இவர் எப்படி இருக்கிறாரு அப்ப இவர் நடந்து போவாரு, நீங்க நடந்து போவீங்களா? வாய்ப்பு ஒரு நாளைக்கு 3 நாடகம் கூட நடப்போம். நீங்க மொத்தமா எத்தனை வீடு இருக்கும்? 25 வீடு தான் இங்க இருக்குமாமா. இங்க இருக்கிற வீடு பார்க்க அதிகமா இருக்கும். ஒரே ஃபேமிலி தான், 2 வீடு 3 வீடு அப்படின்னு இருக்கும். ஓ சரி 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 சரி. சமையல் ஒன்று அந்த மாதிரி. ஓகே ரைட் ரைட் ரைட். பார்த்தீங்கன்னா பைக்கு நாங்கள் மேலே விட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கிறவங்க ஒரு 2-3 அந்த வேன் டிரைவர்களா, நீ யார் இந்து இருக்காரு இருக்குது, இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, நீங்கள் இங்கே வரவே கூடாது அப்படின்னாங்க. சரிங்கண்ணா அப்படின்னா, சரி இங்கே ஃபோட்டோ எடுத்தால் பரவாயில்ல, ஆனால் வந்து போகிற வழியில் நீங்கள் எடுக்கவே கூடாதுனாரு. எடுத்து வந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்த்துக்குவோம். இதுதான் மண் செவர். ஊருக்கே டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. மழை தண்ணி வந்த மேப் மாதிரியா ஒழுங்குனது தானே. மெயினாக இங்கே கரண்ட்டே இல்லைங்களா, பூரா சோலார் தான். எப்படி வாழ்கிறாங்கன்னு சத்தியமாக தெரியல. செம வேறு லெவல். இவங்களே போடுறது தானா? எல்லாமே இவங்க சுயமாக பண்ணிக்கிறதாமா. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்தது, அது வந்து இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க, முன்னாடி அந்த ரோடும் கிடையாதாமா, அது ரோடுன்னே சொல்கிறாங்க பரவாயில்ல. ஆனால் இவங்களோட சுய முயற்சியில் தான் அந்த மாதிரிலாம் ரெடியாக இருக்குது. ஃபேமிலிஸ் கம்மியாக தான் இருக்காங்க, எங்களுக்கு அப்படின்றீங்க, சமைச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு. போனதே கொல்லிக்கட்டை எடுத்து வாயில் விட்டுருவாங்க. இங்கே பாருங்க பழைய காலத்து கிணறா இல்லை, என்னப்பா கையில் மோந்து எட்டி குடிச்சிடலாம் மாட்டிருக்குது. அங்கே அடிவாரத்திலே தண்ணி அடியில் இருக்கு. இங்கே தான் இங்கே மேலே சொல்ல குழின்னு ஒன்று பறச்சு வச்சா போதும், அதுவே உரிக்கும். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சோலார் இவங்களே செட் பண்ணியிருக்கிறது, எல்லாம் கரண்ட் இவங்களே எல்லாம் சுயமாக எல்லாமே ரெடி பண்ணிக்கிறாங்க. பாருங்க ஜூம் பண்ணுறேன், அந்த இடத்துல மேலே போக முடியாது, அது கவர் ஆகுதா இல்லையான்னு தெரியல. இது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக மிஸ்ட்டு மறைஞ்சிருச்சு, அப்படியே ஃபுல்லாக ஃபாக். அது நான் ஜூம் பண்ணதுனால எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. இப்போ டைம் என்னப்பா ஆச்சு? 11 மணியா? ரொம்ப பெரிய கிராமம்லாம் இல்லைங்க, ஒரு 30 வீடு அந்த மாதிரி தான் இருக்குது, அதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அதான் இப்போ தம்பி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே 2-3 வீடு இருக்குது, அப்படி பார்த்தா தான் ஒரு 30-40 வீடு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது, வேறு ஒன்றுமே இல்லை. இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமே விவசாயம்லாம் நிறைய நடக்குது. மீன கொய்யாக்காய் பலாப்பழம் இந்த மாதிரி பொருட்கள் தான் இங்கே விளைவிக்கிறாங்க, தட்டு போடுறாங்க, விவசாயம்லாம் ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்களே சுயமாக எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் உண்மையாலுமே ரொம்ப இந்த பயணம் செமையாக இருந்தது. என்ன சொல்றது, இப்போ வந்துட்டோம், நீ திருப்பி எப்படி போறதுன்னு தெரியல. திருப்பி பார்த்தீங்கன்னா கடம்பூர் வரைக்கும் நாங்கள் போக போகிறோம், போயிட்டு அதுக்கப்புறம் வேற அந்த கேர்மலம் சொல்லிட்டு ஒரு வழியை போகலான்னு பிளான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தொடர்ந்து அதில் ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து கீழே இறங்கி போகிறதே பெரிய ட்ராஜடியாக இருக்கும், இறங்கி போய் மறுபடியும் அந்த ரூட்டில் போய் இந்த திம்பம் வழியாக இறங்க போகிறோம். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் அடுத்த லொகேஷன் பார்ப்போம், டைம் இல்லையா இறங்குனா பார்ப்போம். ஓகே அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பாய் பாய், ஜெய்ஹிந்த். எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த மல்லியம்மன் துருவம் அப்படிங்கிற இடத்துக்கு வர மாதிரி இருந்தால் கடம்பூரில் இருக்கிற ஃபாரஸ்ட் இலாகா அவங்ககிட்ட வந்து நீங்கள் அனுமதி வாங்கியாகணும். வனத்துறை இலாகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா, அவங்ககிட்ட அனுமதி இல்லாமல் நீங்கள் மேலே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் போனீங்கனாலும் அந்த உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, யாருக்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
நாம் கொஞ்சம் சாந்தமாக பேசி கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் இருக்குன்னு சொன்னதுனால மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். இல்லைன்னா அவங்க உடனே வந்து வனத்துறைக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, பெரிய பெரிய சிக்கலாயிரும். அதனால் நீங்கள் யாராச்சும் அங்கே போகணும்னு விருப்பம் இருந்தால் கடம்பூரில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அனுமதி வாங்கி தான் போகணும். இதுதான் மேட்ரு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா மழை வந்துருச்சு, ஒரு டொமினார் பைக்கு கொஞ்சம் கீழே விழுந்து அது ப்ராப்ளம் ஆகி அதனால் லேட்டாகி மழை வந்து அந்த ரோட்டை பற்றி உங்களுக்கே தெரியும் நார்மலாகவே எப்படி இருந்திருக்குன்னு. மழை வந்தால் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. பாய், ஜெய்கும். என்ன ஃபீலிங்கா இல்லை ஃபீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான் நான் ஃபீலிங்கி போடா. ஐயோ அம்மா அம்மா, என்னாச்சு என்னன்னு ஒன்னாச்சு, போங்கடா போ. எனக்கு எந்திரிக்க தெரியும் அம்மா, ஏடிக்க